இதை பார்க்கறதுக்கு அப்படியே இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ்ல வர பிக்கி மெரியே இருக்குல்ல, ஸோ கல்டா புல்ட்டை வச்சு இழுத்து அப்படியே நங்குன்னு குத்துவாங்கல்ல, ஸோ அந்த பிக்கி மெரியே இருக்கு. ஸோ ஆங்கிரி பேர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அடிச்சு விளாடலாம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரூட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய ஃபுட் டயட் கண்டிஷன்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். காலைல எழுந்திரிச்சோன்னா ஒண்ணுமே சமைக்க முடியாம சாப்பிட முடியாம வெறும் தண்ணியை குடிச்சிட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஸோ இது மட்டும் இல்லாம மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு நல்ல மீல் கிடைக்காம, ஸோ கிடைச்சதை சாப்பிட்டு ஒர்க் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் அப்படின்னு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போய் ஏதாவது ஒரு ஜங்க் ஐட்டத்தை சாப்பிட்டு படுக்கிற இந்த சுச்சுவேஷன்ல ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி ரேரஸ்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது ஒன் ஆர் டூ நம்ம வாங்கி வச்சுட்டு வீட்டில் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்ல. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். வெளில எங்கே போனீங்கனாலும் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஆப்பிளாச்சும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற பழக்கத்தை இப்போ எந்த கொண்டு வாங்க. ஸோ குட் ஃபார் ஹெல்த், விட்டமின்ஸ், நியூட்ரிஷன் இது எல்லாமே வந்து அதில் அதிக அளவில் இருக்கும். ஸோ ராவாக நமக்கு அப்படியே உள்ளே போகும்போது நம்ம ஸ்கின்லேருந்து எல்லா ஒரு பார்ட்ஸுக்குமே ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட் என்ன அப்படிங்கிறது பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கிரி பேர்டில் இருக்க பிக்கு மாரி இருக்கிற இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் தான் வந்து பம்புலி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராவது குண்டா இருக்காங்க அப்படின்னா என்னடா பம்புலி மாஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி பண்ணுறது இருக்கிறது உண்டு. ஸோ அந்த பம்புலி மாஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, இந்த மாதிரி ஆரஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆரஞ்சு வெரைட்டிஸில் உள்ள ஃப்ரூட் தான் இந்த ஃப்ரூட். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஸ்கின் வந்து ஸோ அந்த ஆரஞ்சில் இருக்கிற சிட்ரஸ் ஸ்கின். ஸோ அதே மாதிரி இருக்குல்ல, ஸோ இது வந்து ஆரஞ்சு தான் இது. ஸோ ஆரஞ்சுலேயே இது பாருங்க, என்னோட ரெண்டு கையாலேயே பிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உள்ள ஆரஞ்சு இது வந்து நம்ம ஏரியாவில் வந்து கொஞ்சம் பிளண்டியாக கிடைக்கும். ஸோ எங்கே போனாலும் மார்க்கெட்டில் ரேராக ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கண்டினியூஸாக கொண்டு வந்து விற்பாங்க, ஏன்னா அவங்க வீட்டில் வந்து மரம் இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே ஆரஞ்சு மரம் மாரியே இருக்கும். நார்த்தங்காய் மரம், கிளாரங்காய் மரம்லாம் பார்த்துக்கோம் இல்லையா கிராமத்துங்களில். ஸோ அதே மாதிரி இருக்கும், பட் கிளாரங்காய் அளவுக்கு அதோடைய அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்காது. அந்த வீரியம்னு சொல்லுவாங்களே நாக்கில் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு இது வந்து அதிகமாக இருக்காது, பட் ஆரஞ்சு டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரூட்டை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன், அதுக்கு முன்னாடி என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துப்போம். சிட்ரஸ் அப்படிங்கிற பேஸ்டு ஃப்ரூட் அப்படிங்கிறதுனாலேயே வைட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ வைட்டமின் சி வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ மெயின்லி ஃபார் ஸ்கின். ஸோ இந்த ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டினியூஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வைட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு சில மருத்துவங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அரிப்பு இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க வந்து சிட்ரஸ் எடுத்துக்கூடாது, வைட்டமின் சி எடுத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எல்லாத்துக்குமே எல்லா ஃப்ரூட்ஸுமே உகந்தது அப்படிங்கிறது தான் ஒரு இயற்கை உணவு முறை. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அங்கமாகவே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. கிரேப்ஸு அதுலேயும் வந்து சிட்ரஸ் இருக்குது, புளிப்பு சுவை இருக்குது, இந்தமாரி ஆரஞ்சு ஐட்டம் அதுலேயும் இருக்குது. நம்ம பைனாப்பிள் வாங்குறோம் இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து இந்த விட்டமின் சி கண்டென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம ஒமிட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க மற்ற இதர நியூட்ரிஷன்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்காம போயிடும். பட் ரொம்ப குவான்டிட்டி சாப்பிடல அப்படின்னாலும் கிடைக்கும் போது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி நம்ம வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ என்ரிச்சு இன் விட்டமின் சி அதுதான் இதில் வந்து மெயின். அதுக்கப்புறம் இதோட ஸ்கின் வந்து நல்லா இவ்வளோ திக்காக இருக்கும். ஸோ நான் உரிச்சு காட்டும் போது காட்டுறேன், ஸ்கின் வந்து இவ்வளோ திக்காக இருக்கும், உள்ள சொல இவ்வளோ புதுசாக தான் இருக்கும். நம்ம அப்படியே ஆரஞ்சு சொல இருக்கு இல்லையா, ஸோ ஆரஞ்சு வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக அது வச்சு பேர் போட்டிருக்கு 6, 5 அப்படின்னு. உள்ளே கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 11 சொல தான் இருக்கும். ஸோ 6+5=11. ஸோ அதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க போல, இதுக்குள்ளே எத்தனை சொல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ உரிச்சு பார்ப்போம், உரிச்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். இது வந்து செத்த கசப்பு சுவையாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பிட்ரியாக இருக்கும், ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஹைலி சிட்ரஸ் கண்டென்ட். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜீனி தொட்டுட்டு தான் சாப்பிடணும். ஸோ சுகர் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே ராவாக சாப்பிடுவாங்க. ஸோ சென்னை இந்த சைடுலாம் இது கிடைக்குதா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல, பட் கிடைக்கும். சென்னையிலலாம் கிடைக்காம இருக்காது, கண்டிப்பாக கிடைக்கும். கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பட் இந்த நடுத்தரமான இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் கிடைக்காத டிஸ்ட்ரிக்ஸில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மற்ற ஊர்களுக்கு இங்கேயாவது போகும்போது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இல்லை இதை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சு இருந்தீங்க முன்னாடியே அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சு சாப்பிடுங்க. ஸோ கட் பண்ணி இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். பிளேட் எடுத்துக்குவோம், நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்துக்குவோம், கையை நல்லா தட்டிக்குவோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கட் திஸ் பிக் ஃப்ரூட். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா சின்ன பழத்தை கட்டிட்டு பெரிய பழத்தை வெட்டுறாருலாம் சொல்லாதீங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய பழம், இது வந்து சின்ன பழம், இதையே வெட்டலாம்.
உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கலரில் இருக்கும். இதோட பல்ப்ஸ் வந்து ரோஸ் கலரில் இருக்கும். இன்னும் வெட்ட வெட்ட பாருங்கள், அந்த சொலையே வந்து அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும். இப்படி பார்க்கும்போது வந்து நொங்கு மாரி இருக்குல்ல, இதை நம்ம இப்படி பார்க்கும்போது வந்து நொங்கு தலை சீவன நொங்கு மாரி இருக்கும். சிட்ரஸ் அப்படியே அடிக்கும். இதை ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை வச்சு இப்படியே வந்து இந்த மெழுகுத்திரியில் அப்படியே பண்ணிங்கன்னா அந்த மெழுகுத்திரியில் குப்பு குப்புன்னு நெருப்பு வரும். ஸோ நீங்கள் ஆரஞ்சு சொலையில் வந்து பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இதே சொலையிலையும் நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க சிட்ரஸும் வந்து ஃப்ளேமபிள் எரியும். இந்த ஸ்பாங்கியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம உரிச்சி எடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே தான் இந்த மாதிரி பல்பான சொலைகள் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக உரிச்சாச்சு. சொலையாக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஆரஞ்சு மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா. இப்போது எஸ் எக்ஸாக்ட்லி இது ஆரஞ்சே தான் பார்த்தீங்களா. இதில் நான் ஒரு சின்ன சொலா இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ இது வந்து இன்னொரு குட்டி ஆரஞ்சு மாதிரியே இதுக்குள்ளே இருக்கும். இதை நீங்கள் உரிச்சு அப்புறமா வெங்காயம் மாதிரி இருக்கிறத நீங்கள் தனியாக சாப்பிட்டுக்கலாம். இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் எப்படி கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்லாம். எப்படி இதை வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க யாருக்காவது ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து சர்க்கரை. ஸோ வெள்ளை சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு காம்பினேஷன் வந்து அதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வெள்ளை சர்க்கரை கொஞ்சோண்டு எடுத்து இதில் வந்து தட்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம். ஓகே, கொஞ்சமாக. இதுக்கு வந்து வெள்ளம் வச்சு நம்ம சாப்பிட முடியாது. இதுக்கு என்ன காம்பினேஷனோ அதை தான் நம்ம வச்சு சாப்பிட முடியும். டீ காஃபியில் போடுறத குறைச்சிக்கோங்க, மற்ற இன்க்ரீடியன்ஸாக இதை சேர்க்கறத வந்து குறைச்சிக்கோங்க. பட் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சோண்டு வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சர்க்கரை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஒரு பாதி சொலை எடுத்துக்கிட்டு நல்லா இந்த சுகரில் போட்டு டிப் பண்ணுங்கள். சுகரில் போட்டு டிப் பண்ணும்போது அதில் நிறைய சுகர் ஒட்டிக்கும், ஏன்னா அது வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. சுகரில் வந்து இது ஒட்டிக்கும் நல்லா. ஸோ இதை என்ன பண்ணணும், அப்படியே சாப்பிடணும். எனக்கெல்லாம் சுகர் இருந்து ஒரு படத்தை கூட நல்லா ஃபுல்லாக சாப்பிடும். லைட்டாக அந்த பிட்ரி டேஸ்ட் இருந்தாலும் அந்த சுகர் வந்து அதை டாமினேட் பண்ணி இதில் இருக்கிற அந்த சோர் டேஸ்ட்டை வந்து வெளியில் எடுத்து கொடுக்கும். ஸோ பழம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் தொட்டு திங்கும் போது. சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பிட்டர் டேஸ்ட்டை வந்து சகிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஜென்ரலாக இந்த பழம்னு இல்லை, பழம் அப்படின்னு ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நெயில்ஸுக்கு, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, நிறைய வந்து இதில் வந்து சப்போர்ட்டிவ் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ உடம்புக்கு தேவையானது நம்ம வந்து தனியாக போய் ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நமக்கு அன்னெசரி. நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லேயே எல்லா விஷயத்துங்களையுமே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக டே டு டே லைஃப்லையே ஃபுட்டோடு சேர்த்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பிஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் இந்த மாதிரிலாம் டயட் நீங்கள் வச்சுக்கிட்டு ஃப்ரூட்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆப்பிள், கிரேப்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான சப்போர்ட் நம்ம உடம்புக்கு. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரேரான ஃப்ரூட்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஓகேவா, வீடியோக்காக சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த ஒரு படத்தை நான் நைட்டு சாப்பாட்டுக்கு முடிச்சிடுவேன். That much I love Bambli Mas. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். ஆங்கிரி பட் பிக்கி.